என்இடி நீட் டப்யூஏஎன்டி வாண்ட் இதில் ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சில சமயங்களில் நம்ம பயன்படுத்துவது உண்டு ஆனால் ரெண்டுக்குமே அர்த்தம் வந்து வேறு வேறு தான் நீட் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா அவசியம் ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும் இல்லையா அவசியம் தேவை அல்லது அவசியம் தேவை இதுக்கு நீட் பயன்படுத்தலாம் வான்ட்டுன்னா எனக்கு வேண்டும் அல்லது நான் விரும்புகிறேன் அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தான் வாண்ட்டுங்கிறது அது அவசியம் இருக்கலாம் அவசியம் இல்லாமலும் இருக்கலாம் அதனால் நான் விரும்புகிறேன் இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஐ ஆம் தேர்ஸ்டி நான் தாகமாக இருக்கிறேன் ஐ நீட் வாட்டர் எனக்கு தண்ணீர் தேவை அதுதான் நீடுங்கிறது இப்போ இதே இது வந்து ஐ ஆம் தேர்ஸ்டி நான் தாகமாக இருக்கிறேன் ஐ நீட் ஏ கோக் அப்படின்னு சொல்கிறேன் வேங்களே நான் தாகமாக இருக்க எனக்கு ஒரு கோக் அதாவது கொக்கோ கோலா வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் நீடினும் போது அவசியம் எனக்கு ஒரு கொக்கோ கோலா அவசியம் இது வந்து எந்த அளவுக்கு இது அவசியம்னு நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தாகமாக இருக்கவனுக்கு ஒரு நீர் நீர் வந்து தேவை ஆனால் கொக்கோ கோலா வந்து அவனுக்கு வேண்டும் அது வந்து ஒரு தேவை அல்லது ஒரு அவசியம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு தாகம் வரும்போது அவருக்கு எப்பவுமே கோக் வேணும் ஒரு தேவை ஒரு அவசியம்ன்ற மாதிரி வந்தாக்கா அவர் அப்படி சொல்லலாம் இல்லாமல் ஐ வாண்ட்னு வாண்ட்டுன்னு சொல்கிறதுனா கொஞ்சம் கூட கரெக்டாக இருக்கும் எனக்கு வேண்டும் அப்போது ஒரு தேவை ஒன்று வந்து ஒரு தேவை நீடுங்கிறது ஒரு தேவை வாண்ட்டுங்கிறது ஒரு விருப்பம் இதை வந்து கொஞ்சம் கூட சரியாக சொல்லணுன்னா ஐ வுட் லைக் டு ஹாவ் ஏ கோக் நான் வந்து ஒரு கோக் குடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு உதாரணத்தை கூட பார்ப்போம் இட் இஸ் ஈஸி டு சேட்டிஸ்ஃபை ஆர் நீட்ஸ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எளிது ஈஸினால் எளிது சாட்டிஸ்ஃபைனால் பூர்த்தி செய்வது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நீட்ஸ் வந்து தேவைகள் அப்போது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எளிது நம்முடைய நீட்ஸ் அல்லது தேவைகள் என்னென்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க ஒரு இடம் இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சுலபமாக பூர்த்தி செய்யலாம் அதாவது நம்ம இருக்கிற நாட்டை கூட பொறுத்துருக்கு ரொம்ப செல்வந்தமான நாடாக இருந்தாக்கா அது ஈஸியாக பூர்த்தி செய்யலாம் கொஞ்சம் ஏழ்மையான நாடாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நம்ம நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொஞ்சம் சுலபம் ஆனால் நம்முடைய ஆசைகள் நம்முடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு சாட்டிஸ்ஃபை அவர் வான்ஸ் நம்முடைய விருப்பங்களை விருப்பம் என்ன வேணால் இருக்கலாம் இல்லையா மிகவும் பெரிய பெரிய விருப்பங்கள்லாம் இருக்கலாம் நமக்கு அப்போ நம்முடைய விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் அளவே இல்லை அவற்றை பூர்த்தி செய்வது வந்து கஷ்டம் அதான் டிஃபிகல்ட் டிஃபிகல்ட்டுங்கிறது வந்து கஷ்டமான காரியம் இங்கு ஓன்ஸுங்கிறது நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் இவற்றை குறிக்கும் இதுதான் வந்து இந்த வாண்ட்டுக்கும் நீடுக்கும் வித்தியாசம் வாண்ட்டுங்கிறது நம்முடைய விருப்பங்கள் அல்ல எனக்கு என்ன வேண்டும் என்பது வாண்ட்டுன்னு சொல்லலாம் நீடுங்கிறது எனக்கு என்ன தேவை இதுதான் இந்த வாண்ட்டுக்கும் இந்த நீடுக்கும் உள்ள வித்தியாசம் கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ஐ வாண்ட் யூ டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு எனக்கு விருப்பம் ரெண்டாவது ஐ நீட் யூ டு ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்து ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு அது எனக்கு ஒரு தேவை இது ஒரு என்னுடைய ஆசையாகவும் இருக்குது என்னுடைய தேவையாகவும் இருக்குது இது ரெண்டுமே உங்களால் செய்ய முடியும் என்னுடைய ஆசையையும் என்னுடைய தேவையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடிய காரியம் முடிகிற காரியம் அதனால் பல இடங்களில் இந்த வான்ட்டும் நீடும் வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம் ஆனால் சில சேமயங்களில் அது பயன்படுத்த முடியாது நீங்கள் அந்தந்த சுச்சுவேஷன் அந்தந்த சூழ்நிலையை பார்த்தா உங்களுக்கு அது கரெக்டாக புரிஞ்சோம் நன்றி வணக்கம்